குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த 11th ஸ்டாண்டர்டில் நம்ம வந்து இப்போ 4th லெசன் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து பார்ட் 2, அதில் வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா மொத்த செலவு வளைகோடு. மொத்த செலவு வளைகோடுன்னு என்னென்னா டோட்டல் காஸ்ட்டு. அது டோட்டல் காஸ்ட்னால் என்ன, நான் அன்றைக்கே சொன்னேன் திரும்பவும் சொல்கிறேன், ஒரு உற்பத்தியில் ஏற்படுகின்ற பல்வேறு செலவுகளின் மொத்த கூடுதல், அந்த நிறுவனத்தின் மொத்த செலவு எனப்படும். மொத்த செலவுன்றது என்னென்னா மாறு செலவு மாறா செலவு ரெண்டையும் கூட்டணும். அப்போ மாறும் செலவுன்னு என்னென்னா உங்களுக்கு வந்து மாறிட்டு இருக்கும் வேரியபிள், டோட்டல் வேரியபிள் காஸ்ட். மாறா செலவுனா ஃபிக்ஸடு, அதான் டிஎஃப்சின்னு சொல்லுவோம். அப்போ டிசிசி கூட்டு டிஎஃப்சி பிளஸ் டிவிசி, மொத்த மாறும் செலவு பிளஸ் மொத்த மாறா செலவு ரெண்டையும் கூட்டினா மொத்த செலவு. எடுத்துக்காட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, இங்கேயும் உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியத்துலேயும் கொடுத்துருக்காங்க, டிசிசி கூட்டு டிஎஃப்சிசி டிஎஃப்சி பிளஸ் டிவிசி. அப்போ வந்து இப்போ வந்து டிசி வந்து டிஎஃப்சி வந்து 1000, அப்போ டிவிசி வந்து 200. இப்போ 1000 + 200 ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா 1200. அவ்வளோ அது அது நம்ம பார்த்தோம். இப்போ பாருங்கள் இந்த அட்டவணையை பாருங்கள், இந்த மேலே இருக்க அட்டவணை இப்போ தான் சொன்னேன். இப்போ பாருங்கள் கொஞ்சம் அதாவது என்னது உற்பத்தி அலகுகளில் சொல்கிறோம், அவுட்புட் யூனிட்டில் 0 ஒன்று 2 3 4 5. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டோட்டல் மொத்த மாறா செலவு ஃபிக்ஸட் காஸ்ட்டு எல்லாமே 1000. அப்புறம் மாறும் செலவு பார்த்திங்கன்னா அதான் மாறுது, 0 இருக்குது, 200 ஆயிருக்கு, 300 ஆயிருக்கு, 400 ஆயிருக்கு, 600, 900, இது மட்டும் மாறி இருக்கு. மாறா செலவு எப்பவுமே 1000 தான், மாறவே இல்லை, 1000 தான். இப்போ ரெண்டையும் கூட்டி கூட்டி போட்டால் அதுதான் என்னது மொத்த செலவு. இப்போ இதுக்கு இது கீழே இருந்த டயக்ராம் பாருங்க, வரைபடம் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டு ஒரு வரைபடம் வரைஞ்சிருக்காங்க. அதுக்கு கீழே இன்னொன்று, அதை ஒரே வரைபடமாக நீளமாக வரைஞ்சிருக்காங்க, ரெண்டு தான் பிரிச்சிருக்கோம். அதை இங்கேயும் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்கு, அங்கேயும் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்கு. ரெண்டையும் நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கீழே என்ன பாருங்க, இந்த அட்டவணையை நம்ம பார்க்கும்போது மொத்த செலவு டிசி வளைகோடு டிஎஃப்சி மற்றும் டிவிசி வளைகோடுகளின் மேல் நோக்கிய கூட்டுத்தொகை, மேல் நோக்கி செல்லுது பாருங்க அந்த கோடு வந்து. அதாவது ஃபர்ஸ்ட் நீங்கள் முதல்ல கீழே உள்ள இதை பாருங்க, வெளியீடு இந்த சைடு செலவு, இப்போ 200 300 400 600, அதுக்கப்புறம் 900 மேலே வர போயிருக்கு. அது என்ன பண்ணுறோம் பாருங்க, ஒன்று ஒன்றா அப்படி கூட்டிகிட்டே போகுது. அது இந்த வளைகோடு போட்டிருக்காங்க, வளைகோடு போட்டு அந்த வளைகோடுக்கு டிவிசி, அதுக்கடுத்து அடுத்த ஸ்ட்ரெயிட் கோடு டிஎஃப்சி, அது மாறவே மாறாது, இப்போ ஒரே மாதிரி இருக்கும் அது எல்லாமே. அது என்னென்னா இப்போ அதில் அடுத்ததை காட்டியிருக்காங்க பாருங்கள், இப்போ ஆட் பண்ணுறோம் ரெண்டையும் ஆட் பண்ணி 1000, 1200, 1300 மொத்த செலவு டிசி கூட்டத்தொகையோடு வருது. அது ரெண்டையும் ஒரே படத்தில் காட்டியிருக்காங்க, ஒன்று வந்து மாறும் செலவை கீழே காட்டியிருக்காங்க, அடுத்தது பாருங்கள் அந்த டிசின்றது மொத்த செலவு, ரெண்டையும் கூட்டின மொத்த செலவை மேலே உள்ள படத்தில் காட்டியிருக்காங்க. அதில் ரெண்டாவது அது அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த டிசி கர்வ் இஸ் ஒப்டைன்ட் பை ஆடிங் டிஎஃப்சி அண்ட் டிவிசி கர்வ்ஸ் வெர்டிக்கலி. செகண்ட் பார்க்கும்போது மொத்த மாறா செலவு டிஎஃப்சி வளைகோடு எக்ஸ் அச்சுக்கு இணையாக ஒரு படுகை கோடாக இருக்கிறது. அப்போ டிஎஃப்சி கர்வ் ரிமைன்ஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் இண்டிகேட்டிங் எ ஸ்ட்ரெயிட் லைன். அடுத்து தேர்டு பார்த்தோம்னா மொத்த மாறும் செலவு டிவிசி, டிவிசி எப்படி போயிருக்குன்னா டிவிசி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின் அண்ட் மூவ்ஸ் அப்வர்ட்ஸ் அஸ் நோ வேரியபிள் காஸ்ட் இஸ் இன்கர்டு அட் ஜீரோ அவுட்புட். அடுத்து டி கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த டிவிசி டிஎஃப்சியை கூட்டும்போது மொத்த செலவு வளைகோடு டிசி டிஎஃப்சி வளைகோட்டிலிருந்து மேல் நோக்கி செல்கிறது. அப்போ டிசி வளைகோடு டிஎஃப்சி வளைகோட்டுக்கு மேலே தான் போகுது. அப்போ டிசி மற்றும் டிவிசி வளைகோடுகள் ஒரே மாதிரியாக இருந்தாலும் அவை தொடங்கும் புள்ளிகள் வெவ்வேறு, ரெண்டும் பார்க்குறதுக்கு ரெண்டுமே மேல் நோக்கி செல்லுது. ஆனால் என்ன ஒரு வித்தியாசம் என்னென்னா அது வந்து ரெண்டுமே என்னது இல்லை இல்லை அது வந்து அதாவது வளைகோடுகள் ஒரே மாதிரி இருந்தாலும் அதை தொடங்கும் புள்ளிகள் வேறு வேறு இடம், இந்த இங்கே கீழே 0 தொடங்குது, அது அங்கே 1000 தொடங்குது. அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வென் டிஎஃப்சி அண்ட் டிவிசி ஆர் ஆடட் டிசி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் டிஎஃப்சி அண்ட் மூவ்ஸ் அப்வர்ட்ஸ், டிசி கர்வ் லைஸ் அபவ் த டிஎஃப்சி கர்வ், டிவிசி அண்ட் டிசி கர்வ்ஸ் ஆர் த சேம் ஷேப்ஸ் பட் பிகினிங் பாயிண்ட் இஸ் டிஃப்ரெண்ட். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா ஆவரேஜ் ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்னா ஏஎஃப்சி, அதாவது சராசரி மாறா செலவு. சராசரி மாறா செலவு என்னென்னா ஒரு உற்பத்தியில் ஒரு அளவிற்கான மாறா செலவு அப்படின்றோம். சராசரி மாறா செலவுன்றது மொத்த மாறா செலவு உற்பத்தி செய்யப்பட்ட பண்ணங்களை எண்ணிக்கையால் வகுக்க கிடைக்கிறது தான் அந்த ஈவுத்தொகை. இதை கீழ்கண்டவாறு நம்ம எழுதலாம், ஏஎஃப்சி சீக்வல் டு டிஎஃப்சி டிவைடட் பை கியூ. இப்போ வந்து ஒரு மொத்த மாணவர்கள்லேருந்து ஒரு மாணவனோட இதை நம்ம கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்வோம், அதுதான் நம்ம சராசரின்னு சொல்லுவோம். அந்த மொத்த இதை வந்து நம்ம அந்த எண்ணிக்கையால் வகுத்தா கிடைக்கிறது. அதே சேம் மாடல் தான் இதுலேயும் அதே மாதிரி தான். சராசரி மாறா செலவுன்றது என்னென்னா உற்பத்தியோட ஒரு அளவிற்கான மாறா செலவு, அதாவது சராசரி மாறா செலவு என்பது மொத்த மாறா செலவு
உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்களின் எண்ணிக்கையால் வகுக்க கிடைக்கும் ஈவுத்தொகை. AFC is equal to TFC divided by Q. டோட்டல் மாறா செலவை எண்ணிக்கையால் வகுத்தா கிடைக்கிறது என்னது ஆவரேஜ், அதான் ஆவரேஜ் ஃபிக்ஸட் காஸ்ட்டுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா AFC is equal to, அதான் AFCனா என்னென்னா சராசரி மாறா செலவு, TFCனா என்ன மொத்த மாறா செலவு, Qனா உற்பத்தி அலகு. மொத்த மாறா செலவை உற்பத்தி அலகால் வகுத்தோம்னா கிடைக்கிறது. இப்போ இந்த மொத்த மாறா செலவு TFC வந்து 1000 எடுத்திருக்காங்க இங்கே 1000. அதே மாதிரி அதை வந்து Qவால் வகுக்கிறோம், Q வந்து என்னது சிக்கல் டு 10. அப்போ AFC வந்து 100, 1000 பத்தால் வகுத்தேன்னா கிடைக்கிறது 100 தான். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த இந்த ஆவரேஜ் ஃபிக்ஸட் காஸ்ட் இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள். இட் ரெஃபர்ஸ் டு த ஃபிக்ஸட் காஸ்ட் பெர் யூனிட் ஆஃப் அவுட்புட். இது நல்லா கவனமாக கவனித்தா தான் புரியும், ரொம்ப ஈஸி, ஆனால் கவனமாக கவனிக்கணும். இட் இஸ் ஒப்டைன் பை டிவைடிங் த டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் பை த குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட். AFC இஸ் ஈக்குவல் டு TFC டிவைடட் பை Q, வேர் AFC டினோட்ஸ் ஆவரேஜ் ஃபிக்ஸட் காஸ்ட், TFC டினோட்ஸ் டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் அண்ட் Q டினோட்ஸ் குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட். எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா TFC இஸ் 1000 அப்படின்னோம்னா அண்ட் த குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட் 10. அதே தான் இப்போ சொன்னதே தான், அப்படியே இங்கிலீஷ்லேயே வந்திருக்கு, அதே அட்டவணை அதே தான், சேம் அட்டவணை தான். இங்கே பாருங்கள் TFC மாறவே மாறாது, 1000 தான். AFC என்னென்னா TFC டிவைடட் பை க்யூ, க்யூன்றது நம்ம என்ன தான் எடுத்துருக்கோம், அதான் க்யூன்றது 0, 1, 2, 3, 4, 5. அதே மாதிரி 1000 0 வகுத்தா இன்ஃபினிட்டு, அதுக்கடுத்து 1001 வகுத்தா 1000 தான், அப்புறம் 1002 வகுத்தா 500, அப்புறம் பாருங்கள் 3 வகுக்கும்போது 333, அப்புறம் 250, அப்புறம் 200. இதை வந்து இங்கே இந்த 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 ஆவரேஜ் ஃபிக்ஸட் காஸ்ட் அட்டவணையில் அதை நம்ம பார்க்குறோம். அதுக்கடுத்து இந்த டயக்ராம் இந்த மேலே வரைஞ்சிருக்கிறது இப்போ டயக்ராமில் போட்டிருக்கோம். அதான் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து குவான்டிட்டி ப்ரொடியூஸ்டு, ஒய் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஃபிக்ஸட் காஸ்ட், அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் வந்து உற்பத்தி செய்யப்படும் அளவு, ஒய் ஆக்சிஸ் வந்து சராசரி மாறா செலவு. அதை பார்க்கும்போது முதல்ல எவ்வளோ வந்துச்சு இந்த சைடில் இருக்குல்ல, இந்த என்னது TFC-ஐ Q-ஆல் வகுத்திருக்கோம், மொத்த மாறா செலவை எண்ணிக்கையால் வகுத்தா கிடைக்கிறதா சராசரி மாறா செலவு. இந்த சராசரி மாறா செலவுக்கு தான் இந்த படம் வரைஞ்சிருக்கோம் நம்ம, இந்த வரைபடம். இந்த வரைபடத்தில் பாருங்கள் எக்ஸ் ஆக்சிஸில் 0, 1, 2, 3, 4, 5 போட்டுறீங்க, ஒய் ஆக்சிஸ் பாருங்கள் 200, 250, 333 அந்த தொகை கண்டுபிடிச்சிருக்கோம்ல அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 500, அதுக்கப்புறம் 1000, எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். அப்போ இந்த கோடு போட்டு இந்த வரைஞ்சி இந்த வளைகோடு வரைகிறீங்க, AFC-ன்ற வளைகோடு, அதாவது சராசரி மாறா செலவு. ரொம்ப ஈஸியானது, நல்லா கவனித்தோம்னா ரொம்ப ஈஸி, இதை ஈஸியாக வரைஞ்சிடலாம். இப்போ இதோட என்ன பண்ணுறோம், இதோட விளக்கம் கொடுத்துருக்காங்க, ஒரு 3 கொடுத்துருக்காங்க, அந்த 3 பார்க்க போகிறோம். மாறா செலவு நிலையாக இருக்கும்போது உற்பத்தி அதிகரித்தால் சராசரி மாறா செலவு குறையும். மாறா செலவு நிலையாக இருக்கும்போது உற்பத்தி கூடுச்சுன்னா சராசரி மாறா செலவு குறையும். அடுத்து AFC வளைகோடு கீழ் நோக்கி சரிந்து செல்லும், இவ்வளைகோடு எக்ஸ் அச்சு ஒய் அச்சை தொடாமல் செல்லும். இந்த AFC இருக்கு பாருங்க, எக்ஸ் அச்சையும் தொடல ஒய் அச்சையும் தொடல, கீழ் நோக்கி அப்படியே வந்திருக்கு. அதான் வந்து AFC இரு அச்சுகளின் எந்த குறியீடும் இல்லாதா இருக்கும். அடுத்து AFC வந்து செவ்வக அதிபர வளைகோடாக இருக்கும் அப்படின்னு போட்டாங்க. அந்த அந்த ஷேப்பை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு, செவ்வக கோடு மாதிரி அந்த நீளம் வந்திருக்கு பாருங்க, இங்கே கீழே 200, 250, 333 எல்லாம் அந்த ஷேப்பை பார்த்தோம்னா செவ்வக வடிவத்தில் கவலைதான். அடுத்து என்னென்னா இதில் பார்த்தீங்கன்னா AFC declines as output increases as fixed remains constant, fixed cost. அடுத்து AFC curve is a downward sloping throughout its length, never touching X and Y axis. நல்ல நோட் பண்ணிக்கோங்க, X axis-ஐயும் Y axis-ஐயும் இந்த AFC curve தொடவே தொட டச் பண்ணாது. இட் இஸ் அதாவது இட் இஸ் asymptotic to both the axis, ரெண்டுக்கு நடுவில் இது ரெண்டையுமே டச் பண்ணாமல் இது வருது. அது த ஷேப் ஆஃப் த AFC curve is a rectangular hyperbola. அதான் அதுக்கடுத்தது அடுத்த டாபிக்கு ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் அப்படின்னு என்ன, சராசரி மாறும் செலவு ABC மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ அங்கே மாறாமல் பார்த்தோம்ல நம்ம, இப்போ இதை பாருங்கள் இது எப்படி மாறுதுன்னு. சராசரி மாறும் செலவுனா என்னென்னா உற்பத்தியில் ஒரு அலகிற்கான மாறும் செலவை குறிக்குது. அது மொத்த மாறும் செலவுலேருந்து அதை எண்ணிக்கையால் வகுத்தா கிடைக்கிறது என்னது சராசரி மாறும் செலவு. அப்போ என்னென்ன ஏவிசி இஸ் ஈக்குவல் டு TVC டிவைடட் பை Q. ABCன்றது சராசரி மாறும் செலவு, TVCன்றது மொத்த மாறும் செலவு, Qன்றது உற்பத்தி அளவு. அப்போ இங்கே வந்து TVC வந்து 300 வச்சுட்டோம், Q வந்து 2. அப்போ ABC என்னென்னா 300-ஐ 2-ஆல் வகுத்தா கிடைக்கிறது 150, ABC 150, 150. அதாவது 300 டிவைடட் பை 2 தட்ஸ் இக்குவல் டு 150. இப்போ இந்த அட்டவணையை பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். இந்த அட்டவணையில்
மேலே கொடுத்துருக்காங்க பாருங்க ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட்ல 0, 1, 2, 3, 4, 5 டிவிசி வந்து 0, 200, 300 ஏவிசின்னா வேரியபிள் காஸ்ட் அதை மாறுது பட் 200, 300, 400, 600, 900 இப்போ இங்கே பார்க்கும்போது வகுத்து போடுங்க 0, 0 வகுத்து 0 அடுத்து 200 1 வகுத்திங்கன்னா இந்த எண்ணிக்கை ஒன்று தானே இந்த பக்கம் 1 வகுத்தா 200 அடுத்து 300 2 வகுத்தா 150 அப்புறம் 400 வகுக்கும்போது 133 150 இந்த அட்டவணை இதுக்கு நீங்கள் படம் இங்கே வரைய போகிறீங்க எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டாச்சு 1, 2, 3, 4, 5 போட்டாச்சு குவான்டிட்டி இந்த சைடு ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் முதல்ல 50, 100 அந்த வகுத்து கிடைக்கிது பாருங்கள் அந்த அமௌண்ட்டு அதை போட்டு 200 வரைக்கும் வரைஞ்சாச்சு இப்போ 200 வரைக்கும் வரைஞ்ச பிறகு நம்ம என்ன என்ன செய்கிறோம்னா அதை இதை குறிக்கிறோம் அதாவது என்ன அந்த அட்டவணை வந்து வரைபடத்துலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா ஏவிசி ஆரம்பத்தில் குறையுது கீழ் நோக்கி வருது இந்த ஏவிசி இந்த வரைஞ்சிருக்காங்கல்ல கீழ் நோக்கி வந்து 200லேருந்து கீழே வருது அப்படியே குறைஞ்சி அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா பின் உற்பத்தி அதிகரிக்கும் போது ஏவிசி அதிகரிக்கிறது அப்புறம் 200 கிட்ட போயிடுது மேலே நோக்கி போயிடுது விளைவு விதி செயல்பாட்டின் காரணமாக ஏவிசி ஒரு குறிப்பிட்ட புள்ளி வரை குறைந்து அதற்கு பின்பு அதிகரிக்கும் ஒரு குறிப்பிட்ட புள்ளி வரைக்கும் அது குறையுது மறுபடியும் அது என்ன ஆகுது அதிகரிக்குது அதில் இந்த படம் வந்து தெளிவாக நமக்கு காட்டுது டயக்ராம் 4.5 ஏவிசி வளைகோடு யூ வடிவத்தில் உள்ளது ஏவிசி வளைகோடு எந்த வடிவத்தில் உள்ளது யூ வடிவத்தில் உள்ளது அதே பாருங்கள் இங்கேயும் இட் ரெஃபர்ஸ் டு த டோட்டல் வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் ஆஃப் அவுட்புட் இட் இஸ் ஒப்டைன் பை டிவைடிங் டோட்டல் வேரியபிள் காஸ்ட் பை த குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட் அதாவது ஏவிசி சீக்வல் டு டிவிசி இது ஏற்கனவே பார்த்ததே தான் ஏவிசி சீக்வல் டு டிவிசி டிவைடட் பை கியூ அதேபடி தான் அதை வந்து டினோட் பண்ணால் இந்த இந்த இதில் நமக்கு இந்த எக்ஸாம்பிள் இந்த இவ்வளோ எக்ஸாம்பிள் இந்த மாதிரி எக்ஸாம்பிளாக எழுத வேணாம் அந்த 3 பாயிண்ட் மட்டும் படிச்சிட்டிங்கன்னா போதும் கேட்டாங்கன்னா அந்த 3 பாயிண்ட் எழுதணும் ஏபிசி டிக்ளைன்ஸ் இனிஷியலி அண்ட் தென் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் ஆஃப் அவுட்புட் அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது ஏபிசி டிக்ளைன் அப் டு எ பாயிண்ட் ஒரு பாயிண்ட் வரைக்கும் டிக்ளைன் ஆகுது அண்ட் மூவ்ஸ் அப்வர்ட்ஸ் ஸ்டீப்லி அதுக்கப்புறம் என்ன ஆகுது மேல் நோக்கி உயர ஆரம்பிக்கும் போது டியூ டு த லா ஆஃப் ரிட்டர்ன்ஸ் லா ஆஃப் ரிட்டர்ன்ஸ் மாதிரி அது உயருது அதிகரிக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏபிசி கர்வ் இஸ் யூ ஷேப்டு கர்வ் கடைசி பாயிண்ட்டு அது வந்து யூ ஷேப்டு கர்வ் அவ்வளோதான் இப்போ அடுத்த டாபிக் என்னென்னா சராசரி மொத்த செலவும் அல்லது சராசரி செலவு அதாவது ஏடிசி சராசரி மொத்த செலவு ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் ஆர் ஆவரேஜ் காஸ்ட் சராசரி செலவுன்றது என்னென்னா ஒரு பட்டத்துக்கான செலவு இந்த சராசரி செலவை ரெண்டு வழியில் கணக்கிடலாம் ஒன்று வந்து சராசரி மொத்த செலவை உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்களின் எண்ணிக்கை நம்ம எப்போவுமே அது அந்த மாதிரி தான் செய்கிறோம் டோட்டலில் வந்து நம்ம என்ன செய்கிறோம் ஒரு இப்போ எடுத்துக்காட்டாக டோட்டல் வந்து எண்ணிக்கையால் வகுத்தோம்னா கிடைக்கிறது தான் சராசரி இப்போ எடுத்துக்காட்டாக ஒரு இப்போ வந்து ஒரு ஒரு கிளாஸில் இருக்க மாணவர்களுடைய சராசரி வயது கணக்கிடணும் அப்படின்னா என்ன செய்யணும் எல்லா வயதையும் கூட்டி எல்லா மாணவரோட வயதையும் கூட்டி எத்தனை மாணவர்கள் இருக்காங்க அந்த எண்ணிக்கையால் வகுத்தால் தான் கிடைக்கிறது தான் என்னது அந்த ஆவரேஜ் வயது நமக்கு கிடைச்சிடும் மார்க்கும் அதே மாதிரி தான் சராசரி மார்க் எக்கனாமிக்ஸ் மார்க்கோ ஏதோ ஒரு மார்க்கு ஆவரேஜ் எவ்வளோ ஒரு கிளாஸோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா எல்லா மார்க்கையும் கூட்டி எத்தனை மாணவர்களோ அதெல்லாம் வகுத்தா கிடைக்கிறது தான் அவ்வளோதான் அதான் ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் ஆர் ஆவரேஜ் காஸ்ட் இதை நம்ம இதில் இதுலேயும் அதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க இட் ரெஃபர்ஸ் டு த டோட்டல் காஸ்ட் பெர் யூனிட் ஆஃப் அவுட்புட் இட் கேன் பி ஒப்டைன்ட் இன் 2 ways இதில் 2 ways பை டிவைடிங் த ஃபர்ம்ஸ் டோட்டல் காஸ்ட் பை த குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட் அதே மாதிரி டிசியை கியூவால் டிவைட் பண்ணால் கிடைக்கிறது எனது ஏடிசி ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருவாங்க டிசி வந்து 1600 குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட் வந்து கியூ வந்து 4 அப்போ 1600 4 டிவைட் பண்ணால் கிடைக்கிறதா எனது ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் அதான் 400 அப்படின்னு சொல்லி இந்த இதில் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ வந்து இந்த வளைகோடு காட்டியிருக்காங்க ஒரு படம் இந்த படத்தை மட்டும் பார்த்துக்கோ இந்த அட்டவணையெல்லாம் ரொம்ப இதெல்லாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை அட்டவணை இந்த படத்தை மட்டும் இந்த டயக்ராமை பாருங்கள் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து அவுட்புட் ஒய் ஆக்சிஸ் வந்து ஆவரேஜ் காஸ்ட்டு இதில் வந்து நம்ம பார்க்கும்போது என்னென்னா இப்போ இதை வந்து நம்ம இதை கண்டுபிடிச்சிருக்காங்க கீழே அதை போட்டு அதே தான் நம்ம ஏற்கனவே பார்த்ததே தான் இந்த மாதிரி தான் என்னது அந்த உற்பத்தி அலகு 0 முதல்ல அதுக்கு பார்த்தோம்ல அதே மாதிரி இதுக்கு பாருங்கள் 0 இந்த அட்டவணையை சொல்கிறேன் நான் திருப்பி ஏஎஃப்சி வந்து 0 ஏவிசி 0 அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏஎஃப்சி வந்து 1500 நம்ம அங்கே எழுதுனது இங்கே எழுதியிருக்காங்க ரெண்டையும் ஒரே இதில் காட்டியிருக்காங்க பாருங்கள் 1500 333, 250, 200 அதே மாதிரி ஏவிசி வேரியபிள் காஸ்ட்டையும் இதிலே காட்டியிருக்காங்க 200, 150, 133, 150, 150 இது ரெண்டையும் கூட்டி இந்த சைடு போட்டிருக்காங்க இப்போ அந்த கூட்டு தொகைக்கு தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த வரைபடத்தை வரைஞ்சிருக்காங்க ரெண்டையும் கூட்டி போட்டுட்டு இப்போ அதுக்கு வரைபடம் வரையும் போது தான் பாருங்கள்
அந்த ஃபஸ்ட்டு அதில் ஃபஸ்ட் அமௌண்ட் என்ன இருக்குது, கீழே இருக்க அமௌண்ட்டு 380, இந்த முதல்ல 1200 இருக்குது, 1000+200, மேலே 1200 குடிச்சிருக்காங்க. ஒன்றில் இருக்கும்போது வெளியீடு ஒன்றா இருக்கும்போது சராசரி செலவு 1200. அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாக இருக்கும்போது 650, அப்புறம் 466, அதுக்கப்புறம் 400, அதுக்கப்புறம் 380. இந்த 380க்கு 400க்கும் பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. கொஞ்சம் தான் அந்த கோடு, ரெண்டு கோடும் அப்படியே ஒன்று ஒன்று தொடாமல் டச் பண்ணாமல் வந்திருக்கு. இப்போ அந்த புள்ளிகளெல்லாம் இணைச்சி ஏபிசி அப்படின்னு சொல்லி ஒரு கர்வ் வரைஞ்சிருக்காங்க, அதான் ஏடிசி. அந்த கர்வ் தான் என்னது, ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட். அதே தான் இங்கேயும் இங்கிலீஷ்லேயும் நம்ம பார்க்கும்போது அதே தான் கொடுத்துருக்காங்க. பாருங்க, ஏடிசி இஸ் டிரைவ்ட் பை ஆடிங் டுகெதர் ஆவரேஜ் ஃபிக்ஸட் காஸ்ட்டையும் ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட்டையும் ஆட் பண்ணணும் அட் ஈச் லெவல் ஆஃப் அவுட்புட்டில். ஏடிசி இஸ் ஈக்குவல் டு ஏஎஃப்சி பிளஸ் ஏபிசி. ஃபார் எக்ஸாம்பிள், கியூ சிக்கல் டு 2 இருக்கும்போது டிஎஃப்சி வந்து 1000, அப்போ டிபிசி வந்து அதை வகுத்தா கிடைக்கிறது. எல்லாமே அதுக்கு அந்த ஆன்சர்ஸ் போட்டு இந்த படங்கள் இதுக்கு படம் அவங்க கீழே போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமும் அந்த மொத்த டயக்ராம் இப்போ நான் சொன்னேன்ல, அந்த டயக்ராம் ஃபுல்லாக அதில் வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது இதுக்கு வந்து இந்த அட்டவணை இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, சராசரி மொத்த செலவு வளைகோடு யூ வடிவ வளைகோடு, யூ ஷேப்டு கர்வ். அடுத்தது சராசரி செலவு ஆரம்பத்திலேருந்து குறைஞ்சி பின்னாடி உற்பத்தி அதிகரிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் என்ன ஆகும்னா, குறைந்தபட்ச உற்பத்தி செலவை எட்டுகிறது. அக்குறிப்பிட்ட புள்ளியை தாண்டி உற்பத்தி அதிகரிக்கும் போது சராசரி செலவும் அதிகரிக்கும். அப்புறம் மாறும் விளைவு விதி செயல்பாட்டின் காரணமாக சராசரி செலவு கோடு யூ வடிவத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி இந்த இதை அவங்க முந்தையது அதோட முடிச்சிருக்காங்க. இந்த டயக்ராமோட அந்த மூணு பாயிண்ட் மட்டும் படித்தா நம்ம போதும். ஏடிசி கர்வ் இஸ் ஆல்சோ எ யூ ஷேப்டு கர்வ். இனிஷியலி த ஏடிசி டிக்ளைன்ஸ் ரீச்சஸ் எ மினிமம் வென் த பிளான்ட் இஸ் ஆப்ரேட்டட் ஆப்டிமலி அண்ட் ரைசஸ் பியாண்ட் த ஆப்டிமம் அவுட்புட். அடுத்து த யூ ஷேப் ஆஃப் த ஏசி, ஏசின்னா என்ன, ஆவரேஜ் காஸ்ட், ரிஃப்ளெக்ட்ஸ் த லா ஆஃப் த வேரியபிள் ப்ரொபோஷனை. இது அது வந்து என்னது பேஸ் பண்ணி இருக்குது, அவ்வளோதான். அடுத்த டாபிக் என்னென்னா, இறுதி நிலை செலவு எம்சி அப்படின்னா என்னென்னா, மார்ஜினல் காஸ்ட். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எம்சினா மார்ஜினல் காஸ்ட்டு, இறுதி நிலை செலவு. அதை இந்த முதல் எடுத்தோடனே அட்டவணை கொடுத்துட்டாங்க, அட்டவணைக்கு அடுத்து வரைபடம் கொடுத்துருக்காங்க, வரைபடத்துக்கு அடுத்து தான் விளக்கம். அட்டவணையில் பார்த்தோம்னா அதே மாதிரி கியூ வந்து 0, 1, 2, 3, 4, 5, டிசி மொத்த செலவு பாருங்கள் 1000, 1200, 1300, 1400, 1600, 1600, 1900, 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
அந்த 1200லேருந்து 1000 கழிச்சிருக்காங்க அப்போ 200 அடுத்தது இங்கே அடுத்த ரெண்டாவது இதுக்கு வந்திருக்காங்க பாருங்கள் ரெண்டாவது டேப்லெட் காலத்தில் அந்த 1300 போட்டு அதுலேருந்து அந்த மேலே உள்ள 1200 கழிச்சிருக்காங்க அதுக்கடுத்து 1400 போட்டு அதுக்கு முன்னாடி உள்ள 1300 கழிச்சிருக்காங்க அடுத்து 1600லேருந்து 1600 கழிச்சிருக்காங்க 200 கடைசியில் 900 போட்டு 900லேருந்து என்னது 1900லேருந்து 1500 கழிச்சு 300 இதுதான் வந்து எம்சி இறுதிநிலை செலவுன்றது இதுதான் கடைசியாக உற்பத்தி செய்த இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த அட்டவணையை நம்ம பார்த்துட்டோம் இட் இஸ் த காஸ்ட் ஆஃப் த லாஸ்ட் சிங்கிள் யூனிட் ப்ரொடியூஸ்டு இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த சேஞ்ச் இன் டோட்டல் காஸ்ட் ரிசல்ட்டிங் ஃப்ரம் ப்ரொடியூசிங் ஒன் எக்ஸ்ட்ரா யூனிட் ஆஃப் அவுட்புட் இன் அதர் வேர்ட்ஸ் இட் இஸ் த அடிஷன் மேடு டு த டோட்டல் காஸ்ட் என்ன சொல்கிறாங்க இது கடைசியாக உற்பத்தி செய்த ஒரு படத்துக்கான செலவு இறுதிநிலை செலவு என்பது மொத்த செலவில் ஏற்படும் மாற்றத்தை குறிக்குது அதாவது கூடுதலாக ஒரு அலகு பண்டத்தை உற்பத்தி செய்வதால் மொத்த செலவில் ஏற்படுகின்ற கூடுதல் அதுதான் இறுதிநிலை செலவுன்றோம் இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா இப்போ எப்போவும் மாதிரி உற்பத்தி செய்கிறோம் அப்போ என்ன ஏற்படுதுன்னா ஒரு கூடுதலாக ஒரு அலகு பண்டத்தை உற்பத்தி செய்யணும்னு விரும்புகிறீங்க அப்போ மொத்த செலவில் ஏற்படுகின்ற கூடுதல் அதுதான் இறுதிநிலை செலவுன்றோம் கூடும் போது என்ன கூடும் எல்லாமே கூடும் அதுதான் அப்போ அந்த மொத்த செலவில் ஏற்படுகின்ற கூடுதல் பேர் தான் எனது இறுதிநிலை செலவு எனப்படுகிறது ஒரு நிறுவனத்தின் கூடுதல் உற்பத்தி தேவையா அல்லது இல்லையா என்பதை தீர்மானிக்கும் மிக முக்கிய காரணியாக இறுதிநிலை செலவு உள்ளது என்ன சொல்லியிருக்காங்க இந்த பாயிண்ட் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது ஒரு உற்பத்தி ஒரு நிறுவனத்தோட கூடுதல் உற்பத்தி தேவையா அல்லது இல்லையான்றதை தீர்மானிக்கிற முக்கியமான காரணியே என்னது மார்ஜினல் காஸ்ட் தான் இந்த கீழே இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க இந்த படத்தை பாருங்கள் அதே மாதிரி தான் குவான்டிட்டி இங்கே மார்ஜினல் காஸ்ட் இந்த சைடு அது இங்கே என்னது உற்பத்தி அங்கே மேலே என்னது இறுதிநிலை செலவு இது 1 2 3 4 5 0 1 2 3 4 5 இங்கே பார்த்தீங்கன்னா இது 1 இருக்கும்போது 200 அதுக்கப்புறம் 2 வந்து 100 அதுக்கப்புறம் 3 100 தான் சேம் அதுக்கப்புறம் 4 வரும்போது 200 5 வரும்போது 300 இந்த படம் வரைஞ்சி இப்போ இதை எம்சி கர்வ் குறிச்சிருக்காங்க எம்சி கர்வ் குறிச்சிட்டு இதில் போட்டிருக்காங்க என்னென்னா எம்சிசி கோட்டு டெல்டா டிசி டிவைடட் பை டெல்டா கியூ அதாவது எம்சின்றது இறுதிநிலை செலவு
இந்த இறுதிநிலை செலவு மொத்த செலவில் ஏற்பட்ட மாற்றத்தில் வந்து டெல்டா கியூனா மொத்த உற்பத்தியில் உள்ள மாற்றம் அதால் வகுத்தா கிடைக்கிறது. நாலு பண்டத்தை உற்பத்தி செய்யற மொத்த செலவு 1600. அப்போ அந்த நிறுவனம் கூடுதலாக ஒரு பண்டத்தை செய்யுது, அப்போ 4+1 5 ஆகும். அப்போ உற்பத்தி செய்யாகும் மொத்த செலவு என்னது 1900. 900னா இறுதிநிலை செலவு 300. அப்போ அந்த 1900லேருந்து 1600 அவங்க கழிச்சிருக்காங்க, அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நம்ம அதை கவனமாக கவனித்தோம்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், இல்லைன்னா கஷ்டம். மறுபடியும் இதில் சொல்கிறேன், இங்கிலீஷ் மீடியம் வந்து நல்லா கவனிங்க. பை ப்ரொடியூசிங் ஒன் எக்ஸ்ட்ரா யூனிட் ஆஃப் அவுட்புட், மார்ஜினல் காஸ்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் டிசைடிங் வெதர் எனி அடிஷ்னல் அவுட்புட் கேன் பி ப்ரொடியூஸ்ட் ஆர் நாட். அதுதான் இந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, எம்சிசி கொல்ட்டு டெல்டா டிசி டிவைடட் பை டெல்டா கியூ எல்லாம் போட்டுட்டு இப்போ ஒரு யூனிட் மட்டும் கூட்டியிருக்காங்க. நாலு தான் வழக்கம், 1600 நாலால் தான் நம்ம எப்போவுமே 1600 ஃபோர் யூனிட்ஸ் அதை வச்சு செய்வோம். இந்த தடவை என்ன ஆயிருக்குன்னா 4+1 தட்ஸ் இக்குவல் டு 5 யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது டோட்டல் காஸ்ட் என்னது 1900 ஆகுது. அப்போ மார்ஜினல் காஸ்ட் என்னென்னா 1900 இந்த முதல்ல இப்போ நாலு இதுக்கு இவ்வளோ கழிச்சிட்டோம்னா எவ்வளோ வருது, 4 யூனிட்ஸ்க்கார செலவு வந்து 1600. அப்போ 1900 மைனஸ் 1600 தட்ஸ் இக்குவல் டு 300. அப்போ எம்சி வந்து 300 தான் எம்சி, அதான் இறுதிநிலை செலவு என்னென்னா 300. எம்சி டினோட்ஸ் மார்ஜினல் காஸ்ட்டு. டிசி என்னென்னா டோட்டல் காஸ்ட் ஆஃப் என்த் ஐட்டம். டிசி என் மைனஸ் ஒன்னுனா என்னென்னா டோட்டல் காஸ்ட் ஆஃப் n மைனஸ் 1 ஐட்டம். ஃபார் எக்ஸாம்பிள் அதான் டிசி 4 வந்து 1600. அப்போ வந்து 4-1 போது நம்ம என்ன எப்படி கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க, டிசி வந்து 1400 அண்ட் தென் எம்சி வந்து 200. அப்போ எம்சிசி கொல் டு 1600 மைனஸ் 1400, அதான் எம்சி ஷெட்யூல். இப்போ படம் வரைஞ்சி அந்த எம்சி ஷெட்யூலு அதே மாதிரி தான், இதுக்கு படம் போட்டு அது மேல் நோக்கி செல்ற மாதிரி வரைஞ்சிருக்காங்க. டயக்ராம் 4.7 இதை பார்க்குறோம். இட் இஸ் டு பி நோட்டட் தட் அதே மாதிரி இதெல்லாம் எழுதுறத விட அந்த மூணு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, நாலு பாயிண்ட் ஏபிசிடி இதுதான் முக்கியமானது. இந்த 4 பாயிண்ட்டை மட்டும் படிச்சுட்டா போதும், இந்த படம் வரைஞ்சி இந்த அட்டவணை எழுதி இதை படிக்கணும் வந்தா என்னன்னா. ஃபர்ஸ்ட், ஆரம்பத்தில் மாறும் காரணிகளின் சிறப்பான செயல்பாட்டின் காரணமாக இறுதிநிலை செலவு குறையுது, இது குறைந்தபட்ச செலவு புள்ளியை அடையும் வரை தொடருது. அதாவது எம்சி ஃபால்ஸ் அட் ஃபர்ஸ்ட், இறுதிநிலை செலவு குறைய ஆரம்பிக்குது முதல்ல டியூ டு மோர் எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் வேரியபிள் ஃபேக்டர்ஸ். அடுத்து எம்சி கவ் இன்க்ரீசஸ் ஆஃப்டர் த லோயஸ்ட் பாயிண்ட், எம்சி கவ் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு லோயஸ்ட் பாயிண்டில் அண்ட் இட் ஸ்லோப்ஸ் அப்வர்ட்ஸ், கடைசியில் என்ன ஆகுது அப்வர்ட்ஸ் ஸ்லோப்பிங்காக போயிடுச்சு. எம்சி கவ் இஸ் ஏ யூ ஷேப்டு கவ் தான், எப்போவுமே யூ வடிவத்தில் உள்ளது தான் இது. அதுக்கப்புறம் த ஸ்லோப் ஆஃப் டிசி இஸ் எம்சி, டோட்டல் டிசினா டோட்டல் காஸ்ட்டு இஸ் எம்சி. அதாவது குறைந்தபட்ச செலவு புள்ளியை தாண்டியும் உற்பத்தி அதிகரித்தால் இறுதிநிலை செலவும் அதிகரிக்க ஆரம்பிக்கும், இறுதிநிலை செலவு கூட யூ வடிவத்தில் தான் இருக்கும், மொத்த செலவின் சரிவு இறுதிநிலை செலவின் சரிவாகும், அவ்வளோதான். அதோட அதை முடிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது என்னென்னா சராசரி செலவிற்கும் இறுதிநிலை செலவிற்கும் உள்ள தொடர்புகள், சராசரி செலவிற்கும் இறுதிநிலை செலவிற்கும் உள்ள தொடர்புகள் வந்து நம்ம இதில் வந்து த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆவரேஜ் காஸ்ட் அண்ட் மார்ஜினல் காஸ்ட். நம்ம தனித்தனியாக ஆவரேஜ் காஸ்ட்டையும் மார்ஜினல் காஸ்ட்டையும் பார்த்தோம், இப்போ ரெண்டுமே ஒரே படத்தில் நம்ம பார்க்க போகிறோம், ஒரே ஒன்றா பார்த்து அது இன்டர்செக்ட் ஆகுது, ஒன்று ஒன்றா கட் பண்ணுது பாருங்க. இறுதிநிலை செலவிற்கும் சராசரி செலவுக்கும் உள்ள தொடர்பு என்ன, சராசரி செலவு இறுதிநிலை செலவுக்கும் தனித்தன்மையான தொடர்புகள் என்னென்னா ஏசி குறையும் பொழுது எம்சி அதுக்கும் கீழே குறையுது. இந்த படத்தை பார்த்தோன்னா வெளியீடு 1, 2, 3, 4, 5, இங்கே பார்த்தீங்கன்னா 200, 300, 450, 650, 900, 1200 இதெல்லாம் வரைஞ்சி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன வரைஞ்சிடுறோம், ஏசி கர்வ் வரைஞ்சிடுறோம். எம்சி கர்வ் எங்கேருந்து போகுதுன்னா 200 கீழேருந்து போய் இந்த 300 கிட்ட அந்த ஏசி கர்வை கட் பண்ணுது, அடிமட்டத்துலேருந்து கீழேருந்து தான் கட் பண்ணுது. கட் பண்ணுற இடத்த குறிச்சிருக்காங்க பாருங்கள் 5வது இதில். இப்போ ஏசி வந்து குறையும் பொழுது எம்சி வந்து அதுக்கும் கீழே குறையுது, ஏசின்னு அடிமட்ட புள்ளியில் தான் எம்சி சமமாக இருக்குது, கீழே தான் சமமாகுது. ஏசி அதிகரிக்கும் போது அதை விட எம்சி வேகமாக அதிகரிக்கிறது, எனவே ஏசி கோட்டுக்கு மேலே தான் எம்சி போகுது, மேலே தாண்டி போயிடுச்சு கட் பண்ணி. ஏசி கோட்டின் மிக தாழ்வான புள்ளியை எம்சி கோடு கீழிருந்து மேல் நோக்கி வெட்டி செல்கிறது. அதான் இந்த படத்தை நல்லா பார்த்தோம்னா நமக்கு புரியும், ஏசி கவ் அப்படி வந்து இந்த யூ மாதிரி போயிருக்கு, எம்சி கவ் பாருங்கள் கீழேருந்து போய் அந்த சமமான புள்ளியில் வெட்டி மேல் நோக்கி தான் போகுது. அதான் இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப் கேட்டாங்கன்னா இந்த 3 பாயிண்ட்டையும் எழுதி 4 பாயிண்ட்டையும் எழுதி இந்த படத்தை மட்டும் நம்ம வரையணும். அந்த 4 பாயிண்ட் என்னென்னா, வென் ஏசி இஸ் ஃபாலிங் எம்சி லைஸ் பிலோ ஏசி. இப்போ நான் சொன்னது தமிழில் சொன்னது அதே, ஏசின்னா என்னென்னா சராசரி செலவு, எம்சினா இறுதிநிலை செலவு. அப்போ ஏசி வந்து ஃபாலோ ஆகும்போது எம்சி வந்து லைஸ் பிலோ ஏசி, அதுக்கும் கீழே.
அப்போ அதுக்கு அடுத்து ஏசினா ஆவரேஜ் காஸ்ட் பிகம்ஸ் கான்ஸ்டன்ட் எம்சி ஆல்சோ பிகம்ஸ் ஈக்குவல் டு இட் அடுத்து வென் ஏசி ஸ்டார்ட்ஸ் இன்க்ரீசிங் எம்சி லைஸ் அபவ் த ஏசி அடுத்து எம்சி கர்வ் ஆல்வேஸ் கட்ஸ் ஏசி அட் இட்ஸ் மினிமம் பாயிண்ட் ஃப்ரம் பிலோ அது மினிமம் பாயிண்ட் ஃப்ரம் பிலோ அடுத்த டாபிக் என்னென்னா லாங் ரன் காஸ்ட் கர்வ் லாங் ரன் காஸ்ட் கர்வ்னா என்னென்னா நீண்ட கால செலவு கோடு அதுக்கு இங்கே படம் ஒரு அழகான நல்ல ஒரு டயக்ராம் கொடுத்து விளக்கியிருக்காங்க நீண்ட காலத்தில் எல்லா காரணியும் மாறும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் உற்பத்தி காரணம்னா என்னென்னா நிலம் உழைப்பு மூலதனம் தொழிலமைப்பு இதனால தான் உற்பத்தி காரணி இப்போ வந்து ஒரு ஷார்ட் ரன் பீரியடில் எதையுமே மாற்ற முடியாது இதே ஒரு லாங் ரன் நீண்ட காலம் பார்த்தீங்கன்னா எல்லா உற்பத்தி காரணையும் நம்ம மாற்றலாம் அந்த லாங் ரன்ல வந்து ஆல் தி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பிகம் வேரியபிள் மாறும் த எக்ஸிஸ்டிங் சைஸ் ஆஃப் த ஃபர்ம் கேன் பி இன்க்ரீஸ்ட் இன் த கேஸ் ஆஃப் லாங் ரன் தெர் ஆர் நெய்தர் ஃபிக்ஸட் இன்புட்ஸ் நார் ஃபிக்ஸட் காஸ்ட் இன் த லாங் ரன் என்ன சொல்றாங்க ஒரு நிறுவனம் நீண்ட காலத்தில் தன்னோட நிறுவன அளவை அதிகரித்து கொள்ள முடியும் அப்போ நீண்ட காலத்தில் மாறா காரணி மற்றும் மாறா செலவு இருக்க வாய்ப்பே கிடையாது நீண்ட கால சராசரி செலவு கோடு எல்லாமே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட கால சராசரி செலவுன்றது நீண்ட கால மொத்த செலவை மொத்த உற்பத்தி செய்யப்பட்ட அலகுகளால் வகுக்கிறாங்க வகுத்தா கிடைக்கிற அப்போ எல்ஏசிசி கோல்ட்டு எல்டிசி டிவைடட் பை கியூ எல்டிசினா லாங் ரன் டோட்டல் காஸ்ட்டை எண்ணிக்கையால் கியூவால் வகுக்கும் போது கிடைக்கிறதா என்னது எல்ஏசி எல்ஏசின்றது நீண்ட கால சராசரி செலவு எல்டிசின்றது நீண்ட கால மொத்த செலவு கியூனா உற்பத்தி அளவு இப்போ இங்கே பார்க்குறோம் பாருங்க இதில் வந்து சராசரி செலவு இங்கே வெளியீடு கேயா இருக்கும்போது எல்ஏசியை எஸ்ஏசி மூணு இடத்துல கட் பண்ணியிருக்கு எஸ்ஏசி ஒன் எஸ்ஏசி டூ எஸ்ஏசி த்ரீ ஷார்ட் ஆவரேஜ் காஸ்ட் ஷார்ட் ரன் மூணு இடத்துல கட் பண்ணி ஆனால் அதை வந்து ஆனால் உங்களுக்கு பெரிய கோடு வந்து உங்களுக்கு எல்ஏசி இல்லாங்க அது வந்து எப்போவுமே நீண்ட கால சராசரி செலவு வளைகோடானது பல குறுகிய சராசரி செலவு வளைகோட்டிலேருந்து பெறப்பட்டது அதாவது ஒரு நீண்ட கால சராசரிக்குள்ள எத்தனை குறுகிய கால சராசரி வளைகோடு வருது பல குறுகிய கால சராசரி வளைகோட்டிலேருந்து பெறப்பட்டது அதாவது குறுகிய கால சராசரி செலவு வளைகோடு தாழ்வான புள்ளிகளெல்லாம் ஒருங்கிணைச்சோம்னா நீண்ட கால சராசரி செலவு வளைகோடு நமக்கு கிடைச்சிரும் அதான் இந்த படத்தில் நம்ம பார்க்குறோம் லாங் ரன் இதுவரை சொன்னோம் லாங் ரன் காஸ்ட் கர்வ் அதோட டயக்ராம் வந்து இந்த மேலே பார்த்தோம்னா இதாக இருக்குது 4.9 டயக்ராம் பாருங்கள் அவுட்புட் எக்ஸ் ஆக்சிஸ் அவுட்புட் ஒய் ஆக்சிஸ் ஆவரேஜ் காஸ்ட்டு அப்போ நம்ம இந்த கேன்ற கோடு போடுறோம் அதுக்கப்புறம் இந்த த்ரீ ஷார்ட்டு இது எஸ்ஏசி ஒன் எஸ்ஏசி டூ எஸ்ஏசி த்ரீ மூணையும் நம்ம வரைஞ்சிடறோம் அதை மூணு புள்ளியை இணைக்கும் போது நமக்கு கிடைக்கிறது தான் எல்ஏசி அது வந்து லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் வந்து எல்ஏசி இஸ் ஈக்குவல் டு லாங் ரன் டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை த லெவல் ஆஃப் அவுட்புட் அது எல்ஏசி முதலே சொன்னேன் எல்ஏசினா என்னென்னா எல்டிசி டிவைடட் பை கியூ தான் எல்டிசினா என்னென்னு சொன்னேன் கியூனா குவான்டிட்டி சொன்னேன் எல்லாமே இது சொல்லியாச்சு இப்போ எல்ஏசி கர்வ் வந்து டிரைவ்டு ஃப்ரம் ஷார்ட் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ்ஸ் தான் இந்த ஷார்ட் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ்ஸை வரைஞ்சி அதில் இருக்க புள்ளிகள் எல்லாத்தையும் இணைக்கும் போது கிடைக்கிறதா என்னது எல்ஏசி கர்வ் இது எப்படி இருக்குன்னா போட் ஷேப் கர்வ் பிளான்ட் கர்வ்னு சொல்லலாம் எல்ஏசி கர்வுக்கு இன்னொரு பேர் என்னென்னா இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அது எல்லா செலவு வளைகோடையும் மிக தாழ்வான புள்ளிகளையும் இணைக்கிறோம் இது வந்து திட்ட வளைகோடுன்னு சொல்லலாம் உரை வடிவ வளைகோடுன்னு இது அழைக்கப்படுகிறது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா பிளான்ட் கர்வ் ஆர் போட் ஷேப் கர்வ் ஆர் பிளானிங் கர்வ் ஆர் என்வலப் கர்வ் இத்தனையும் அதுக்குரிய பெயர்கள் அவ்வளோதான் இதில் ஒன்று வேற இல்லை இது வந்து இந்த அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அந்த இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க தற்போதுள்ள செலவு கோட்பாடு நீண்ட கால கோடு வந்து யூ வடிவமாக இல்லாமல் எல் வடிவமாக இருக்கும் அப்படின்ற சிக்கனங்கள் இது அவ்வளோதான் அதை பற்றி ஒன்றும் இல்லை அடுத்தது வருவாய் பற்றிய ஆய்வு அடுத்த தலைப்பு என்னென்னா ரெவன்யூ அனாலிசிஸ் வருவாய் பற்றிய ஆய்வு இப்போ வந்து ஒரு விற்பனையாளர் தம் பண்ட பரிமாற்றத்தின் மூலம் எவ்வளோ பணம் வந்து சம்பாதிக்கிறாரு ஈட்டுறாரு அவர் ஈட்டுகின்ற பணம் தான் வருவாய் எனப்படும் இந்த நல்லா கோடு போட்டுருக்காங்க ஒரு விற்பனையாளர் பண்டங்கள் பரிமாறும் பொழுது எவ்வளவு பணத்தை வந்து அவர் அடைகிறாரோ அதுதான் என்னது வருவாய் எனப்படும் அதாவது வருவாய் என்பது விற்பனை வருவாயை குறிக்கும் உற்பத்தியாளர் தான் உற்பத்தி செய்த பண்டத்தை ஒரு குறிப்பிட்ட விலையில் சந்தையில் விற்பனை செய்வதன் மூலம் பெறுகின்ற வருமானம் தான் அந்த நிறுவனத்தின் வருவாய் எனப்படும் இப்போ ஒரு நிறுவனம் 10 புத்தகங்களை 100 வீதம் விற்பனை செஞ்சால் அந்த நிறுவனத்தின் மொத்த வருவாய் என்னது 1000 10 × 100 1000 அதான் அதான் இந்த ரெவன்யூ கான்செப்டில் பார்க்குறது த்ரீ பேசிக் ரெவன்யூ கான்செப்ட்ஸ் ஆர் டோட்டல் ரெவன்யூ ஆவரேஜ் ரெவன்யூ மார்ஜினல் ரெவன்யூ
டோட்டல்னும் போது டோட்டல் ரெவன்யூஸ் த அமௌண்ட் ஆஃப் இன்கம் ரிசீவ் பை த ஃபர்ம் ஃப்ரம் த அதான் மூணு வருவாய் கருத்தை மூணாக பிரிச்சிருக்காங்க. அதுக்கு மேலே நம்ம என்ன பார்த்தோம், ரெவன்யூ அனாலிசிஸ் சொல்லிடுது, த அமௌண்ட் ஆஃப் மணி தட் அ ப்ரொடியூசர் ரிசீவ்ஸ் இன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் த சேல் ஆஃப் குட்ஸ் இஸ் நோன் அஸ் ரெவன்யூ. ரெவன்யூனா என்னென்னா ஒரு ப்ரொடியூசர் ரிசீவ்ஸ் இந்த எக்ஸ்சேஞ்ச் ஃபார் த சேல் ஆஃப் குட்ஸ், பொருட்களை விற்று கிடைக்கிற வருவாய் தான் என்னது, கிடைக்கிற பணம் தான் வருவாய். இட் இஸ் த அமௌண்ட் ரிசீவ்ட் பை எ ஃபர்ம் ஃப்ரம் த சேல் ஆஃப் எ கிவன் குவான்டிட்டி ஆஃப் எ கமாடிட்டி அட் த ப்ரிவேலிங் ப்ரைஸ் இன் த மார்க்கெட். எக்ஸாம்பிள், ஒரு புக்கு 10 புக்கு விற்கிறாங்க, ஒரு புக்கு 100னா 10 × 100 எவ்வளவு, 1000, அதான் அந்த வருவாய், கிடைக்கின்ற வருவாய். இப்போ வந்து வருவாயோட கருத்துக்களை மூணாக பிரிச்சிருக்காங்க, மொத்த வருவாய், சராசரி வருவாய், இறுதிநிலை வருவாய். எல்லாத்துலேயும் பார்த்தோம்ல அதே தான், காஸ்ட் பார்த்தோம்ல, செலவு பார்த்தோம்ல, MCTCAC அதே மாதிரி தான். இது MRTRAR அதே தான், மொத்த வருவாய்னா TR டோட்டல், அதாவது டோட்டல் ரெவன்யூ, மொத்த வருவாய். டோட்டல் ரெவன்யூனா என்னென்னா மொத்த வருவாய் என்பது ஒரு நிறுவனம் தன் உற்பத்தி பண்டங்களை விற்பனை செய்வதால் கிடைக்கும் மொத்த வருமானம். ஒரு நிறுவனம், ஒரு கம்பெனி எல்லா பொருளையும் தயார் பண்ணி அத்தனை பொருளையும் விற்று அந்த பணத்தை அடையுது பாருங்க, அதுதான் மொத்த வருவாய். அதை வந்து பண்ட, அதாவது ஒரு பண்டத்தோட விலையே எல்லா பண்டத்தோடையும் பெருக்கணும்னா கிடைக்கிறது தான் மொத்த வருவாய். இந்த கீழே அந்த அட்டவணையை பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6 விற்பனை அளவு, விலை 5, இப்போ பெருக்கி பெருக்கி போட்டிருக்காங்க, 5, 10, 15, 20 இதெல்லாம் என்னது, இது எல்லாத்தையும் கூப்பிட்டீங்கன்னா தான் கிடைக்கிறது TR. இதான் என்னது, மொத்த வருவாய். TRன்றது மொத்த வருவாய். இதுக்கு ஒரு படம் வரைஞ்சிருக்காங்க, அந்த படத்தில் என்ன காட்டுறாங்க பாருங்க, எக்ஸ் ஆக்சிஸில் எண்ணிக்கை, ஒய் ஆக்சிஸில் மொத்த வருவாய். இப்போ இங்கே 1, 2, 3, 4, 5, 6 இங்கே மேலே என்ன ஆகிட்டு போகுது, மொத்த வருவாய் கூட்டிகிட்டே போகுது. ஒரே ஒரு ப்ராடக்ட் 5, அப்புறம் 10, அப்புறம் 15, அப்புறம் 20, அப்புறம் 25, 30 எல்லாம் கூட போட்டு மொத்த, இப்போ மொத்த வருவாய் TR எங்கே போகுது, எல்லா புள்ளியும் எனச்சு கூடு போட்டாங்கன்னா ஒரே ஸ்ட்ரெயிட் லைன் மேல் நோக்கி போகுது, உயர்ந்துட்டே போகுது. அதுதான், வேற ஒன்றுமே இல்லை. ரொம்ப ஈஸியான படம், அதே தான் குவான்டிட்டி டயக்ராம் 4.10 பாருங்கள், குவான்டிட்டி இங்கே இருக்குது, அங்கே டோட்டல் ரெவன்யூ இருக்குது. இதை வந்து ரொம்ப ஈஸி, இந்த படம்லாம் நீங்கள் வரைஞ்சி எழுதணும் கண்டிப்பாக. நீங்கள் ஃப்ரீயாக இருக்க நேரத்தில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அந்த அதுக்குரிய படங்களை வரைஞ்சி அதுக்குரிய ஆன்சர்ஸை கைடு இருக்குல்ல உங்களுக்கு, இல்லைன்னா அந்த அனுப்பியிருக்கோம்ல அதை பார்த்து நீங்கள் அந்த ஆன்சர்ஸை எழுதிடுங்க புக்கில் இருக்கிறத. 0, 1, 2, 3, 4, 5, 6 இருக்குது. இப்போ 1 இருக்கும்போது 5, அப்புறம் 2 ஆகும்போது 10, 3 ஆகும்போது 15, இப்படியே குறித்து குறித்து 30 வரைக்கும் வந்திருக்கு. இப்போ இந்த புள்ளியெல்லாம் சேர்த்து நீங்கள் கோடு போட்டிருங்க, போட்டிங்கன்னா அந்த TR கர்வ் உங்களுக்கு, TR கோடு கிடச்சிரும், டோட்டல் ரெவன்யூ மொத்த வருவாய் கோடு உங்களுக்கு கிடச்சிரும். அதுக்குரிய அட்டவணை இதே தான், இங்கே ஏற்கனவே சொல்லியாச்சு. இப்போ TRனா என்னென்னா P×Q, ப்ரைஸ் இன்ட்டு குவான்டிட்டி, அதாவது விலை, விலையை வந்து அளவால் பெருக்கினா கிடைக்கிறது. அதான் மறுபடியும் இங்கே கொடுத்துருக்காங்கல்ல அதே தான், அதே தான் நம்ம பார்க்குறோம். TRன்றது என்ன, மொத்த வருவாய், P விலை, Q விற்பனை அளவு. உதாரணமாக ஒரு நிறுவனம் 100 கைபேசிகள் 500 விற்பனை செய்தால் என்ன கிடைக்கும், ஒரு கைபேசி 500, அப்படி 100 கைபேசி போது 100×500 எவ்வளோ, 50,000 ஆகுது. அப்போ P வந்து 500, Q வந்து 100. அப்போ TRனா என்னது, P×Q, 500×100, 50,000, அவ்வளோதான். அதான் நீங்கள் வந்து எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்காங்க, செல்ஃபோன் ஃபார் எக்ஸாம்பிள், செல்ஃபோன் கம்பெனி சோல்டு 100 செல்ஃபோன்ஸ் அட் த ப்ரைஸ் ஆஃப் 500. அப்போ அதை பெருக்கி அவங்க போட்டிருக்காங்க பாருங்கள், 50,000. இப்போ நிலையான விலை, இப்போ விலை வந்து 5 இருக்கும்போது மொத்த வருவாயின் போக்கினே அந்த அட்டவணையில் நம்ம பார்க்குறோம், விலை குறையுது, குறையும் பொழுது பண்டங்களோட விற்பனை அதிகரிக்கும், இதனால் மொத்த வருவாயில் ஏற்படும் போக்கினையும் அந்த 4.9 வரைபடத்தில் நம்ம பார்க்குறோம். மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அட்டவணை, பொருள் விலை விற்பனை அளவு பாருங்கள், Q வந்து 1 to 10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி விலை பாருங்கள், 1 இருக்கும்போது 10, 2 இருக்கும்போது 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 அப்படி இப்போ விலை குறைஞ்சிட்டே வருது. இங்கே குவான்டிட்டி அளவு கூடிகிட்டே இருக்குது. இங்கே ரெண்டையும் மொத்த வருவாயின்னும் போது ரெண்டையும் அப்படியே பெருக்கி பெருக்கி போட்டு மொத்த வருவாய் பெருக்கியிருக்காங்க. அதுக்குரிய படத்தை கீழே வரைஞ்சிருக்காங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. 10 வரைக்கும் நீங்கள் எக்ஸ் ஆக்சிஸில் புள்ளி குறிச்சிக்கோங்க, இங்கே எவ்வளோ இருக்குது மேலே, இந்த சைடு ரொம்ப குறையாக தான் வருது, 30 வரை போட்டுட்டிங்கன்னா 10, 18, 24, 28, 30 இந்த மொத்த வருவாய் அவ்வளோவுமே வந்து கூடுற மாதிரி கூடி அவ்வளோவும் இறங்கியிருக்கு. அதாவது விலை வந்து 1 இருக்கும்போது P=1, Q வந்து 10, அப்போ TR 10 தான். இப்போ விலை 3 ஆகும்போது என்ன ஆயிருக்குன்னா, P வந்து 3 இருக்கும்போது Q வந்து 8. அப்போ TRன்றது என்னென்னா P×Q, 3×8, 24. அப்புறம் விலை 10 இருக்கும்போது P வந்து 10, Q வந்து 1, அப்போ TR வந்து 10. அதுதான் இந்த படத்தில் நம்ம பார்க்குறோம், இந்த ப்ரைஸ் டிக்ளைனிங் வித் த இன்க்ரீஸ் இன் குவான்டிட்டி சோல்டு. எக்ஸாம்பிள், இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் ஆன் த
குட்ஸ் மார்க்கெட். அப்போ த பிஹேவியர் ஆஃப் டிஆர் வந்து இஸ் ஷோன் இன் டேபிள் 4.9ல் இப்போ காட்டினது அதே தான், அதே தான் மறுபடியும் இங்கே வருது. அது அதே அந்த அந்த டயக்ராம் அந்த இது அது எப்படி வருது, டிஆர் எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா பி இன்டூ கியூ தான் டிஆர். அடுத்து நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா சராசரி வருவாய். சராசரி வருவாய்னா ஆவரேஜ் ரெவென்யூ. ஆவரேஜ் ரெவென்யூனா என்னன்னா சராசரி வருவாய் என்பது ஒரு பண்டத்திற்கான வருவாய் ஆகும். சராசரி வருவாய் என்பது மொத்த வருவாய் விற்பனை செய்யப்பட்ட பண்டங்களின் எண்ணிக்கை. அதே தான் இவ்வளோ நேரம் நம்ம கண்டுபிடிச்சாலும் மொத்த செலவு வந்து எண்ணிக்கையால் வகுத்தா கிடைக்கிறது தான் சராசரி செலவு. அதே மாதிரி சராசரி வருவாய் என்றது ஏஆர் சிக்கல் டு டிஆர் டிவிடட் பை கியூ. அதான் ஏஆர் சிக்கல் டு டிஆர் டிவிடட் பை கியூ. ஏஆர் வந்து சராசரி வருவாய், டிஆர் வந்து மொத்த வருவாய், கியூ வந்து விற்பனையோட அளவு. எடுத்துக்காட்டால் இப்போ அஞ்சு அலகுகள் விற்பனை செஞ்சோம்னா மொத்த வருவாய் 30 எனில் ஒவ்வொரு பண்டத்துக்கான விலை 6 கண்டுபிடிச்சிடும். எப்படி கண்டுபிடிக்கிறோம், 30 அஞ்சால் வகுத்தா நமக்கு 6 வந்துடும். அதே தான் இதான் வந்து சராசரி வருவாய் இந்த விலைக்கு சமமாக இருக்குது அப்படின்னு அதை வந்து காட்டியிருக்காங்க. அதே தான் இந்த படத்தில் ஆவரேஜ் காஸ்ட்டு. நான் இப்போ சொல்கிறது வந்து பி ஆவரேஜ் ரெவென்யூ. பியில் ஆவரேஜ் ரெவென்யூ இஸ் த ரெவென்யூ பெர் யூனிட் ஆஃப் த கமாடிட்டி சோல்டு. இட் இஸ் கால்குலேட்டட் பை டிவைடிங் த டோட்டல் ரெவென்யூ டிஆர் பை த நம்பர் ஆஃப் யூனிட் சோல்டு. ஏஆர் இஸ் ஈக்குவல் டு டிஆர் டிவைடட் பை கியூ. டிஆர்ன்றது என்னென்னா PQ. AR வந்து PQ divided by Q, that's equal to P. இப்போ AR denotes average revenue, TR denotes total revenue. இது அதே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ சொன்னேன்ல அதே தான், ஒரு யூனிட்டோட இது வந்து 5 ரூபான்னும் போது ஒரு சேல் ஆஃப் 5 யூனிட்ஸ் வந்து 30 ரூபானா அப்போ ஆவரேஜ் யூனிட் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா 30/5 அப்போ 6 ஆன்சர் வந்து அதை வகுக்கும் போது கிடைக்கிறது என்னது அதோட வருவாய் வந்து 6 நம்ம கண்டுபிடிச்சிடும். அதான் பி. இறுதிநிலை வருவாய் நம்ம பார்க்கணும். மொத்த வருவாயோட முடிச்சிருக்கோம். இறுதிநிலை வருவாய் அப்படின்னு இருக்கு பாருங்க. இறுதிநிலை வருவாய் தமிழ் புக்கில் 109 பக்கம். இறுதிநிலை வருவாய்ன்றது நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.